அர்த்தராத்திரி கொலு வேலைகள்லாம் முடிஞ்சு திரும்ப பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கிச்சன் வேலைகள்லாம் தொடங்கியாச்சு. ரெண்டு மூன்று நாட்களாக வழக்கம் போல் சமையல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து சும்மா போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலி போர் அடிக்குது ஒரு வீடியோ கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப நாளாக தினம் வீடியோவோட உங்களோட நான் தொடர்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 4-5 நாட்களாக வீடியோஸ் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு டிஷ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அதாவது டக்குன்னு அவசரமாக ஒரு டிஷ் வந்து செய்யணும், யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா கடகடன்னு இதை பண்ணிடலாம். நான் இது வீட்டில் பண்ணி இது கேபேஜில் அங்கே பண்ணிங்க, ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த டிஷ் தான், அதாவது கேபேஜ் பக்கோடா தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கிச்சன் விஷயத்தில் பல ஜாம்பவான்கள் இருக்காங்க. இந்த ஃபீல்டில் நான் சொல்லிக் கொடுத்து தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேனோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல நான் வந்து இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சிட்டேன். பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அளவுக்கு எண்ணெய் போதும். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை நான் வந்து இப்போ காய வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ் தான் இதுக்கு மெயின். ஸோ நான் கேபேஜ் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து பேருக்கு, அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அதனால் ஒரே ஒரு சின்ன ஆனியன், நான் அதாவது சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். சில்லி பவுடர் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் அளவுக்கு, சால்ட்டு போதுமான அளவுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துப்போம். இந்த பவுலில் இது எல்லாத்தையும் கொட்டிக்கோங்க. எல்லாம் நீங்கள் இதை வந்து இப்படி தான், இதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு பிசைய தான் போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சால்ட்டு இதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் கடலை மாவு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். ஓகே, 2 ஸ்பூன் கடலை மாவுக்கு நம்ம வந்து 4 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்கணும். ஸோ 1, 2, 3, 4 நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் முட்டைகோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த சில்லி பவுடர், ஏன்னா இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், சில்லி பவுடர் கொஞ்சம் காரம் வந்து சில பேருக்கு தேவைப்படும், அதனால் இந்த சில்லி பவுடரும் போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுருங்க. கடலை மாவெல்லாம் சேர்க்கும்போது நம்ம பெருங்காய பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லது. ஸோ கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், இதை வந்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி இதுக்கு தேவைப்படாது. பக்கோடா பதம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கிச்சன் ரெசிபி சொல்லி கொடுக்குறதுலலாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இதை போட்டு எடுத்துருவேன், அவ்வளோதான். சாப்பிட எல்லோரும் உட்காரும் போதே நான் இதை போட்டு எடுத்துருவேன். இது கட் பண்ணுற நேரம் தான், கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்குமா, இந்த இதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 மினிட்ஸில் செய்யலான்னா இன்னும் ஸ்பீடாக கூட நம்ம செய்யலாம். இது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அழுத்தி பிடிக்கிற மாதிரி வரணும். ரொம்ப பொலபொலன்னு மாவாக கொட்டக்கூடாது. நீங்கள் பிசைய பிசைய தானாக சேர்ந்துக்கும். ஏன்னா கேபேஜ்லேருந்தும் தண்ணி விட்டுக்கும், அந்த மாதிரி ஆனியன்லேருந்தும் தண்ணி விடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கேபேஜ் பொரியலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னா, ஒரு நாள் இது மாதிரி ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் இது சூப்பர் பக்கோடா ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை, இருந்தாலும் ஒரு ஒரு லைட்டாக ஒரு தெளிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த எண்ணெய் சூடு ஆகிற நேரத்தில் நம்ம இது பிசைஞ்சிட்டோமா, இப்போ போட்டு எடுக்க வேண்டியதுதான். வாங்க போட்டுருவோம். பக்கோடா எப்போதுமே ஈவனாலாம் இருக்காது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து கிள்ளி போட வேண்டியதுதான். பெருசு சின்னதுன்னு ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் தானே போடுவோம் பக்கோடா. எங்கள் அம்மாலாம் அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே கிள்ளி இப்படி போட்டுக்கிட்டே வருவாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். மீனாட்சியை சொல்லிக்கிட்டே அவ்வளோதான். இது வந்து கடலை எண்ணெய்ங்கிறதுனால இப்படி பொங்குது.
இப்படி கிள்ளி போட்டுற வேண்டிதான். ஒரு ஈடு ரெண்டு ஈடுன்னு போட்டுட்டு எடுத்து விட வேண்டிதான். இப்போ முதல்ல எடுத்தோடனேயே கிளறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இதை கிளறி விட்டு செவக்க, அது என்ன பதம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும், சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல நுரைச்சிக்கிட்டு இருந்தது இல்லை, அந்த நுரையெல்லாம் அடங்கி லைட்டாக தான் பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 1 or 2 minutes வச்சுக்கலாம். அப்படி இல்லை, இதுவே எனக்கு உடனே சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 minutes வச்சிங்கன்னா தான் கிறிஸ்பியாக வரும். ஸோ இதை வந்து என் ஹஸ்பண்ட் இதை வந்து டிஷ்யூ பேப்பரில் போடலன்னா அதுக்கு ஒரு திட்டு திட்டுவார். நானும் விஜயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. சரி போங்க, ஏன் அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடில. சரி, இப்போ வந்து அது ரொம்ப தூளாக இருக்கா, அதனால் நான் அடுத்த ஈடு வந்து கொஞ்சம் பெருசாக போடலான்ருக்கேன், கொஞ்சம் வந்து ஒரு சாப்பிட்ற அந்த இதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளே போட்டு போட்டு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன், நமக்கு தான் வாய் வக்கணை தானே எல்லாம், அதனால் அப்படி கற்றுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வந்திருக்கிறது. ஆக்சுவலி நான் பெரிய ஃபுட்டி கிடையாது, பட் ஸ்டில் இருக்கிற ஆளுங்க ஃபுட்டி. அதான் விஜய் வீடியோ எடுத்துகிட்ருக்கான், என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு நீங்கள் தான் ஃபுட்டி கிடையாது, சுற்றி இருக்கிற ஆளுங்கள்லாம் ஃபுட்டியாக இருக்காங்க பாப்பா விஜய் அப்படி. அதனால் ஸோ அவ்வளோதான், இப்போ நுரைச்சிக்கிட்டு இருக்கா, இந்த நுரை அடங்குனுச்சின்னா நமக்கு வந்து இது வெந்துருச்சின்னு அர்த்தம். ஸோ இதுலேயே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஈடு அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க இந்த கேபேஜ் பக்கோடா. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு கடகடன்னு இது வந்து ஒரு கரமுறைன்னு வச்சு சாப்பிட்டா தான் இந்த குளிர்காலத்துக்கு, அதாவது இந்த மழை பெஞ்சிட்ருக்கிற இந்த சீசனில் சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது அப்பளம் வத்தல் இதெல்லாம் தேவைப்படுது. டெய்லி அதையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு சேஞ்சுக்கு இது மாதிரி நம்ம சாப்பிட்லாம். எப்போ பார் பஜ்ஜி போண்டான்னு நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன். இல்லை இதெல்லாம் வேணாம், சமையலில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் பேசாமல் கொலு வீடியோஸ் அந்த மாதிரி சாமி பூஜை வீடியோஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, அதுபடியே நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.